ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போட்டிக்காக வந்து இந்தியா மற்றும் நியூசிலாந்து ரெண்டு அணிகளுமே வந்து தீவிரமாக தயாராகிட்டு வராங்க. இதில் வந்து நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் வந்து சொந்த மண்ணில் வச்சு இங்கிலாந்து அணியை வீழ்த்தி மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்டோடு பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து வந்து களமிறங்குவாங்க. இந்திய அணியும் கொஞ்சம் கூட சளைச்சவங்க கிடையாது. இந்திய அணியில் இப்போ பேட்டிங் ஆர்டரும் வந்து சூப்பராக இருக்குது. ஓப்பனிங்கில் வந்து ரோஹித் வந்து இப்போ நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். மிடில் ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி, புஜாரா, ரஹானே இந்த மாதிரி வந்து அனுபவம் வாய்ந்த வீரர்கள் வந்து இருக்காங்க. ஃபினிஷிங் லைனில் வந்து ரிஷப் பண்ட் வந்திருக்கார். அவர் வந்து வெளிநாட்டு மண்ணிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பயப்படாமல் அசால்ட்டாக அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். அதனால தான் வந்து மாஸ்டர் பிளாஸ்டரான சச்சினே பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. பண்ட்டை வந்து அவருடைய போக்கில் ஆட விட்டுருங்க, அவர் பாட்டுக்கு அதிரடியாகவே வந்து ஆடட்டும், அவருக்கு வந்து இந்த டிஃபென்ஸ் எல்லாம் வந்து செட் ஆகாது, அவர் நல்லா ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி சச்சினே பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட்டுக்கு வந்து அவருடைய ஆதரவை வந்து தெரிவிச்சிருக்காரு. அந்த மாதிரி சூழலில் வந்து விராட் கோலி வந்து நியூசிலாந்துக்கு எதிராக டெஸ்ட் போட்டியில் என்ன ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு, ஒரு 2014 பிறகு இப்போ வரைக்கும் விராட் கோலி வந்து எவ்வளோ ரன்கள் வந்து எடுத்திருக்காரு, கோலியை அதிகமாக அவுட் ஆக்கின பவுலர் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். விராட் கோலி வந்து நியூசிலாந்து அணிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா 2014 பிறகு இப்போ வரைக்கும் ஒற்றை இலக்கத்தில் வந்து 5 முறை வந்து அவுட் ஆயிருக்காரு. 2014 டெஸ்ட்டில் வந்து சவுத்தியனுடைய ஓவரில் வந்து அவுட் ஆனார். 2016 பார்த்தீங்கன்னா நெயில் வாக்னர் மற்றும் ட்ரென்ட் போல்ட் இவங்க ரெண்டு பேருடைய ஓவரில் வந்து கரெக்டாக 9 ரன்லேயே வந்து விராட் கோலி வந்து அவுட் ஆயிருக்காரு. கடந்த வருஷம் 2020 இந்தியா வந்து நியூசிலாந்துக்கு போனப்போ விராட் கோலி வந்து நல்ல ஒரு ஃபார்மை வந்து கொடுக்கலங்க. ஏன்னா வந்து 2020 பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா 2 ரனில் பார்த்தீங்கன்னா ஜாமிசன் ஓவரில் வந்து அவுட் ஆயிருப்பார். அதேமாதிரி வந்து சவுத்தியனுடைய ஓவரில் வந்து 3 ரனில் வந்து அவுட் ஆயிருப்பார். அப்போ வந்து பேக் டு பேக் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த இன்னிங்ஸில் வந்து விராட் கோலி வந்து ஒற்றை இலக்கத்தில் வந்து அவுட் ஆயிருக்காரு. இப்போ இது வந்து விராட் கோலி வந்து நியூசிலாந்துக்கு எதிராக சிங்கிள் டிஜிட்டில் வந்து அவுட் ஆனது. இப்போ இதை தாண்டி நியூசிலாந்து அணிக்கு எதிராக விராட் கோலி வந்து 10-30 ரன்னுக்குள்ளே எத்தனை முறை அவுட் ஆயிருக்கார் அப்படின்னா 2016 பிறகு 2016 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 முறை வந்து அவுட் ஆயிருக்காரு. அதில் வந்து அந்த 4 முறை வந்து விராட் கோலி அவுட் ஆக்கின பவுலர்ஸ்னு பார்க்கும்போது மார்க் கிரக் அவுட் ஆக்கியிருக்காரு, ஜீடன் பட்டேல், ட்ரென் போல்ட், காலிண்டே கிராண்டோம் இவங்களுடைய ஓவரில் வந்து அவுட் ஆயிருக்காரு. ஸோ வந்து அப்போ வந்து நியூசிலாந்துக்கு எதிராக பார்த்தீங்கன்னா 2016 பிறகு விராட் கோலி வந்து நல்ல ஒரு ஃபார்ம் வந்து வெளிப்படுத்தலை. ஆனால் ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து அன்றைக்கு எதிராக வந்து இரட்டை சதம் வந்து விராட் கோலி அடித்தார். 2016 இந்தூரில் வந்து அடித்தார். இந்தியாவில் நடந்த ஒரு டெஸ்ட்டில் தான் 211 ரன் வந்து அடித்தார். நியூசிலாந்து மண்ணில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி வந்து நியூசிலாந்து அன்றைக்கு எதிராக பெரிய ஒரு ரெக்கார்டு வந்து கடந்த வருஷமோ இல்லை 2016 பிறகு வந்து பண்ணலை. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விராட் கோலி வந்து கொலவெறியோடு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வந்துட்டுருக்காரு. எப்படி இங்கிலாந்து மண்ணில் வந்து பந்து எக்கு தப்பாக எகுறும், அப்போ வந்து பாலை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கண்டினியூஸாக வந்து பவுன்சர் பால் வீச சொல்லி வந்து விராட் கோலி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காராம். அதேமாதிரி வந்து யார்க்கர் பாலையும் வந்து அதிகமாக விராட் கோலி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாராம். விராட் கோலி மட்டும் நின்றுட்டாரு அப்படின்னாலே போதுங்க, கண்டிப்பாக இந்தியா வந்து ஜெயிச்சிருவாங்க. ஸோ வந்து விராட் கோலி வந்து அவருடைய பழைய ஃபார்ம்ஸ் எல்லாம் விட்டுருங்க, இப்போ செம்ம ஃபார்மில் இருக்காரு. எப்படியாச்சும் இந்தியாவுக்கு வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கொலவெறியோடு வந்து இந்தியன் கேப்டன் வந்து இருக்காரு. ஸோ இந்தியன் கேப்டனுடைய தலைமையில் இந்தியனி வந்து எப்படி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் வந்து கலக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.